பாண்டி ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் 5th பேட்ச் கிளாஸ் சக்சஸ்ஃபுல்லி ஸ்டார்ட்ஸ் ஆன் சாட்டர்டே ஜூலை 2nd. PSJ234@yahoo.com 7338824242. தமிழ்நாட்டை நோக்கி பெருமளவிலே தொழில் முதலீடுகள் வந்திருப்பதும் அந்த தொழில் முதலீடுகள் பல்லாயிரக்கணக்கான தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பினை உருவாக்கக்கூடிய வகையில் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு மாவட்டங்களிலும் அமைந்து வருவதையும் நீங்கள் நன்றாக அறிவீர்கள். அதனை ஒட்டி பல்வேறு காலகட்டங்களில் தொழில் முதலீட்டாளர்களுடைய மாநாட்டினை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு அவருடைய முன்னிலையிலே நாங்கள் ஏற்பாடு செய்து அதன் வாயிலாக பல்வேறு தொழில் நிறுவனங்களோடு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொண்டு அந்த ஒப்பந்தங்கள் வாயிலாக புதிய தொழில்கள் தமிழ்நாட்டில் பல்வேறு செக்டார்ஸிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு மிக முக்கியமான தொடர்ச்சியாக வரக்கூடிய 4ஆம் தேதி சென்னை தாஜ் ஹோட்டலில் ஒரு மாபெரும் முதலீட்டாளர்களுடைய மாநாட்டை தொடர்ந்து நடத்தி அந்த மாநாட்டில் தமிழ்நாட்டிற்கு புதிய முதலீட்டாளர்கள் தங்களுடைய முதலீடுகள் ஈர்க்க வகைக்கூடிய வகையில் மாண்புமிகு முதலமைச்சருடைய தலைமையிலே அது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நான் உங்களிடத்தில் தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய தமிழ்நாட்டிலே இந்த ஓராண்டு காலத்தில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலமாக ஏறத்தாழ 94,975 கோடி ரூபாய் தொழில் முதலீடுகள், இந்த முதலீடுகள் வாயிலாக ஏறத்தாழ 2,26,000 பேருக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய வகையில் இன்று நாங்கள் கையொப்பமிட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தம் IGSSs அவரோடு செமிகண்டக்டர் துறையிலே செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒப்பந்தம் உட்பட ஏறத்தாழ 132 தொழில் நிறுவனங்களோடு நாங்கள் இன்றைக்கு ஒப்பந்தங்களை செய்திருக்கிறோம். இந்த ஓராண்டு காலத்தில் கையெழுத்திட்டிருக்கக்கூடிய இந்த 132 திட்டங்களில் ஏறத்தாழ 78 தொழில் திட்டங்கள் செயல்பாட்டு நிலையிலே இருக்கிறது. செயல்பாட்டு நிலை என்று சொன்னால் அந்த ஒப்பந்தங்களை நாங்கள் மேற்கொண்டு அவற்றிலே பல்வேறு நிலைகளிலே அந்த தொழில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எவ்வாறு இருக்கிறது என்று பார்த்தால், 29 திட்டங்கள் நிலம் அடையாளம் காணக்கூடிய நிலையில், அதாவது நம்மளோட MOU போட்டுட்டு அடுத்த கட்டமாக எங்கே போய் என்ன நிலம் தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் முன்னேறியிருக்கிறார்கள். 25 திட்டங்கள் பல்வேறு பிளானிங் ஸ்டேஜஸ் என்று சொல்லக்கூடிய திட்டமிடல் நிலைகளிலே பல்வேறு இடங்களிலே அப்ரூவல் வாங்கக்கூடியது அல்லது நிலம் பார்க்கக்கூடியது இத்தகைய நிலைகளிலே இருக்கிறது. இது அந்நியில் தகவல் தொழில்நுட்ப சேவைகள் IT & IT services நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் GCC உலகளாவிய திறன் மையங்கள், அதே போல் ஆராய்ச்சி மேம்பாடு R&D திட்டங்களுக்கான ஆதரவு சேவைகள் சப்போர்ட் சர்வீசஸ், இந்த வகையிலும் தமிழ்நாடு அரசாங்கம் மிகப்பெரிய அளவிலே இன்றைக்கு ஒரு உந்து சக்தியாக திகழ்கிறது. அதாவது தொழில் முதலீடுகளை மாத்திரம் ஈர்த்து விடாமல் நிற்காமல் தொழில் நிறுவனங்களோடு தொடர்ந்து கலந்துரையாடி பல்வேறு திட்டங்களை அவர்கள் தொடர்ச்சியாக நிறைவேற்றுவதற்கு உரிய முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொள்கிறோம். ஏனென்றால் இத்தகைய நிறுவனங்கள் என்பது இந்த வேல்யூ செயினிலே மிக முக்கியமான அங்கம் வகிக்கக்கூடிய நிறுவனங்களாக இவை இருக்கிறது. எனவே இது டேட்டா சென்டர்ஸ், டேட்டா அனாலிட்டிக்ஸ், அதே போல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்றிருக்கக்கூடிய துறைகளிலும் இருக்கக்கூடிய உயர் தொழில்நுட்பங்களுக்கு இது ஆதரவு சேவைகளை வழங்கக்கூடிய அளவில் இந்த ஏரியாவிலும் நம்முடைய தொழில்துறை தன்னுடைய பங்களிப்பை செலுத்தி வருகிறது. இதன் வாயிலாக ஏறத்தாழ 90,000 நபர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய வகையிலே 28 நிறுவனங்களுக்கு நம்முடைய கைடன்ஸ் நிறுவனம் இன்றைக்கு அவர்களோடு தன்னுடைய சேவையை தொடர்ந்து செய்து வருகிறது. இத்தகைய உயர் தொழில்நுட்ப நிறுவனங்கள் கோவை மற்றும் மதுரை மாவட்டங்களிலே அமைய இருக்கிறது என்பதை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். இவ்வாறான தொழில்நுட்ப நிறுவனங்கள் ஏறத்தாழ 38 நிறுவனங்கள் இப்போது நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். அந்த நிறுவனங்கள் நம்முடைய தமிழ்நாட்டிலே இதை அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதோடு தொடர் சந்திப்புகளை நம்முடைய தொழில்துறையினுடைய அதிகாரிகள் மேற்கொண்டு வருகிறார்கள். வரக்கூடிய இந்த July 4ஆம் தேதி இருக்கக்கூடிய இந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் இத்தகைய நிறுவனங்கள் சிலவற்றோடும் நாம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய தலைமையிலே நாம் அங்கே அவருடைய முன்னிலையிலே இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது.
இந்த ஓராண்டிலே மாற்றம் பார்ப்பு என்று சொன்னால், நாம் பல துறைகளிலே முதலீடுகளிட்டிருக்கோம். செமிகண்டக்டர்கள், மின் வாகனங்கள், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், லித்தியம் அயன் பேட்டரிகள், அதே போல் ஒருங்கிணைந்திருக்கக்கூடிய சூரிய ஒளி மின் அழுத்திகள், சோலார் ஃபோட்டோவோல்டிக் உற்பத்தி, அதே போல் க்ரீன் ஹைட்ரஜன் என்று சொல்லக்கூடிய பசுமை ஹைட்ரஜன் போன்ற துறைகள் வந்து புதிய ஒரு எமர்ஜிங் புதிய துறைகளாக நாம் இன்றைக்கி உருவாகி வந்திருக்கிறது. தொழில்துறைகளிலே இந்த துறைகளிலே நம்முடைய தமிழ்நாட்டிலே தொழில் முதலீடுகளை செய்வதற்கு பல்வேறு தொழில் நிறுவனங்கள் இன்றைக்கு பெரும் ஆர்வத்தை காட்டி வருகிறார்கள். நீங்கள் யார் பல நிறுவனங்களை குறித்து நம்முடைய ஊடகங்களும் நீங்கள் அறிவீர்கள். பல்வேறு நிறுவனங்கள் ஊடக வெளிச்சத்தில் இல்லாதவர்களும் கூட இந்த தொழில் முதலீடுகளை செய்வதற்கு ஆர்வமாக இருக்கிறார்கள். அதே போல் நம்முடைய முதலீட்டு ஊக்குவிப்பு, நீங்கள் முதலீடுகளை செய்வதற்கான இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த மட்டும் அதனால் தான் பேரை கூட அந்த முறை வந்து இண்டஸ்ட்ரி என்பதை மாற்றி இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன் அண்ட் காமர்ஸ், தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு என்கின்ற அளவில் அது பேர் கூட நம்ம இதை மாற்றியிருக்கிறோம். இது வந்து வெறும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு மாத்திரம் இல்லாமல் நம்முடைய தமிழ்நாட்டை மற்ற பல இடங்களிலும் கொண்டு போய் நாம் நிறுத்த வேண்டும். அதில் முக்கியமாக பன்னாட்டு அளவில் நடக்கக்கூடிய கண்காட்சிகளிலே தமிழ்நாட்டின் மூலமாக நாம் பங்கு பெறப்படுகிறபோது நம்முடைய தொழில் நிறுவனங்களை அங்கே நாம் தமிழ்நாட்டினுடைய நிறுவனங்களாக இருந்தாலும் சரி வேறு பல நிறுவனங்களாக இருந்தாலும் சரி அவற்றையும் நாம் அங்கே கண்காட்சிகளை கொண்டு வந்து நம்முடைய அரசினுடைய வலிமைகளை அந்த கண்காட்சிகளை நாம் எடுத்துரைக்க நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்திருக்கிறோம். அதனுடைய ஒரு பகுதியாக வெளிநாடுகளுக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஐக்கிய அரபு எமிரேட் நாடுகளுக்கு அவர் பயணத்தை கடந்த மார்ச் மாதம் மேற்கொண்டிருந்தார்கள். தொடர்ந்து ஏப்ரல் மாதத்திலே ஒரு குழு தென்கொரிய நாட்டில் இருக்கக்கூடிய மின்னணு வர்த்தக கண்காட்சிகளே பங்கு பெற்றிருக்கிறார்கள். மே மாதத்திலே டாவோஸில் நடந்த உலக பொருளாதார மன்றத்தினுடைய வருடாந்திர இறுதிக் கூட்டத்தில் நம்முடைய மதிப்பிற்குரிய தொழில்துறை செயலாளர்கள் கைடன்ஸ் எம்டி அவர்களோடு நானும் கலந்து கொண்டு பல்வேறு தொழில் நிறுவனங்களோடு அங்கே பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு பெற்றிருக்கிறோம். குறிப்பாக முதன்முறையாக தமிழ்நாடு அரசிற்கு டாவோஸ் இந்த மீட்டில் டபிள்யூஇஎஃப் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரத்திலிருந்து முதன்முறையாக தமிழ்நாடு அரசிற்கு இந்த அழைப்பு கொடுக்கப்பட்டது என்பது மிக முக்கியமானது. தொடர்ந்து ஹனோவர் மெஸ்ஸேவில் நடைபெற்றிருக்கக்கூடிய உலக பெரும் உற்பத்தி மாநாட்டிலே நாம் பங்கு பெற்றிருக்கிறோம். அதே போல் வரக்கூடிய ஜூலை மாதத்திலும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலே இத்தகைய மாநாடுகள் தொழில்நுட்ப கண்காட்சிகள் நடைபெற இருக்கிறது. இதனுடைய தொடர்ந்து சேவைகளுடைய அடிப்படையில் ஒரு மிக முக்கியமான பங்களிப்பு வந்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய நான் முதல்வன் திட்டம். இந்த திட்டத்தின் வாயிலாக நம்முடைய இளைஞர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சியினை நாம் வழங்க வேண்டும். அதாவது இப்போ வேலைவாய்ப்பை நாம் உருவாக்குகிறோம் என்று சொன்னால் எல்லாருக்கும் வேலைவாய்ப்பு கொடுத்தா அவர்களுடைய தகுதிக்கும் திறனுக்கும் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவது மிக முக்கியமான ஒன்று என்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். எனவே நான் முதல்வன் திட்டத்தில் அவர்களுக்கு நாம் பயிற்சி அளிக்கக்கூடிய வகையில் நம்முடைய கைடன்ஸ் பிரிவில் புக் லேப்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு பிரிவினை உருவாக்கி அதன் வாயிலாக பல்வேறு நிறுவனங்களோடு அவர்கள் தொடர்பு கொண்டு அந்த நிறுவனங்களுக்கும் கல்வி நிறுவனங்களுக்கும் யூனிவர்சிட்டிஸாக இருந்தாலும் சரி அல்லது தொழில் நிறுவனங்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கான ஒரு இணைப்பு பாலமாக இருந்து அங்கே இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய நம்முடைய மாணவர்களுக்கு அந்த திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை நம்முடைய தொழில் நிறுவனங்கள் வாயிலாக செய்யக்கூடிய அந்த முயற்சியிலே நம்முடைய கைடன்ஸ் நிறுவனம் இன்றைக்கு ஈடுபட்டு கொண்டு வந்திருக்கிறது. இதனுடைய முக்கியமான ஒரு இது இந்த சென்டர்ஸ் ஃபார் எக்ஸலன்ஸ் என்கின்ற வகையிலே நாம் அறிவித்திருக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர்கள் சில நாட்களுக்கு முன்பாக தசோ சிஸ்டம்ஸினுடைய சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸை துவக்கி வைத்தார்கள். சீமென்ஸோடு ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் நமக்கு இருக்கிறது. இதன் வாயிலாக நம்முடைய நான்காம் தொழில்துறை வளர்ச்சி இண்டஸ்ட்ரி 4.0க்கான அந்த தர நிர்ணயத்தோடு நம்முடைய தொழிற்சாலைகளை செய்வதற்கும் அந்த தர நிர்ணயத்திற்கு நம்முடைய தொழில் செய்யக்கூடிய திறன் மிகுந்த இளைஞர்களை தொழில் செய்யக்கூடியவர்களை உருவாக்குவதற்கும் நாம் இன்றைக்கு திட்டங்களை செய்து வந்திருக்கிறோம் என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அது மாதிரி சிப்காட்டில் இன்னோவேஷன் சென்டர்ஸ் எஸ்ஐஐசி நாம் புதிதாக துவங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இவை எல்லாம் ஒரு ஒட்டுமொத்தமாக நம்முடைய தொழில்துறை இங்கே பல்வேறு காரியங்களை இங்கே செய்து கொண்டிருக்கிறோம். இதில் நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஏரோஸ்பேஸ், அக்ரிகல்ச்சர், ஆட்டோ காம்பனன்ஸ், ஆட்டோமொபைல்ஸ், பேங்கிங் ஃபினான்ஸ், கெமிக்கல்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், எனர்ஜி, ஃபுட் ப்ராசஸிங், ஃபர்னிச்சர்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், மேனுஃபேக்சரிங், ஃபார்மா, ரியல் எஸ்டேட்ஸ் அல்லது ஸ்கில் டெவலப்மெண்ட் என்று பல்வேறு தரப்பட்டிருக்கக்கூடிய சூழல்களிலும் நாம் இன்றைக்கு நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நாம் இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். அந்த இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இவ்வளவு துறைகளிலும் இன்னும் கூட நிறைய துறைகள் இருக்கிறது. ஹெல்த் கேர் இருக்கிறது, இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் இருக்கிறது, ஐடி ஐடிஎஸ் இருக்கிறது, போர்ட்ஸ் அண்ட் ஏர்போர்ட்ஸ் இருக்கிறது, ரீட்டைல்,
டெக்ஸ்டைல் செமிகண்டக்டர் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த இன்றைக்கு செய்திருக்கக்கூடிய தொழில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் இவற்றின் வாயிலாக ஏறத்தாழ நான் துவக்கத்திலே குறிப்பிட்டதைப் போல 94,975 கோடி ரூபாய் அளவிற்கான முதலீடுகள் இதுவரை நாம் ஏற்றிருக்கிறோம். இதன் வாயிலாக 227,302 பேருக்கு வேலைவாய்ப்புகளை நாம் தர இருக்கிறோம். அதேபோல் அதனுடைய மாண்பும் முதலமைச்சர் அவர்கள் இந்த தொழில் முதலீடுகளை நாம் இருக்கின்ற போது வேலைவாய்ப்புகளை உருவாக்குகிற போது ஒட்டுமொத்தமாக ஒரே இடத்தில் இவை குவிந்து விடாமல் பரவலான முறையிலும் இவற்றை எடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அதேபோல் அதை 4 மண்டலங்களாக பிரித்து பார்ப்போம் என்று சொன்னால் வெஸ்டர்ன் தமிழ்நாடு மேற்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 6,333 கோடி அளவிற்கும் 19,100 பேருக்கு அங்கே வேலைவாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய அளவுக்கு தொழில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. வட தமிழ்நாட்டில் ஏற்கனவே நம்முடைய தருமபுரி கிருஷ்ணகிரி போன்றக்கூடிய பகுதியில் 5,307 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதே போல் 47,992 பேருக்கு இங்கே வேலைவாய்ப்புகள். மத்திய தமிழ்நாடு திருச்சி புதுக்கோட்டை போன்ற கூடிய பகுதிகளில் 285 கோடி ரூபாய்க்கும் 1,500 பேருக்கு வேலைவாய்ப்புகளுக்கும். தென் தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் 16,702 தென் தமிழ்நாட்டிலே வேலைவாய்ப்புகள் பெருமளவில் இல்லை என்கின்ற ஒரு கருத்து நீண்ட நாட்களாக தொடர்ச்சியாக சொல்லப்பட்டு வருகிறது. இந்த ஓராண்டு காலத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் தென் தமிழகத்திலே 16,702 கோடி ரூபாய் அளவிற்கு பெரிய அளவிலே முதலீடுகள் இன்றைக்கு ஈர்க்கப்பட்டு ஏறத்தாழ 55,000 பேருக்கு இங்கே வேலைவாய்ப்புகள். நார்தர்ன் ரீஜன் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் ஏற்கனவே பெருமளவிலே தொழிலில் இங்கே முன்னேறிக்கூடிய பகுதிகளிலே அதிகபட்சமாக 55,987 கோடி ரூபாய்க்கு முதலீடுகள் வந்திருக்கிறது. 55,300 பேருக்கு இங்கே வேலைவாய்ப்புகளை நாம் உருவாக்கியிருக்கிறோம். எனவே இது மிகப்பெரிய ஒரு மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக அவர் திகழக்கூடிய காரணத்தால் இன்றைக்கு தொழில்துறை மிகப்பெரிய அளவிலே முதலீடுகளையும் அந்த முதலீடுகளின் வாயிலாக பல்வேறு பல லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு ஒரு வேலைவாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய அளவிலும் தொழில்துறை தன்னுடைய கடமையை சிறப்பாக இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு செய்து வருகிறார்கள். அதில் வரக்கூடிய இந்த ஜூலை 4ஆம் தேதி ஒரு மிக முக்கியமான நாளாக அமையும். பெரும் நிறுவனங்கள் அன்றைக்கு தங்களுடைய தொழில் முதலீட்டு ஒப்பந்தங்களை நம்முடைய தமிழ்நாடு அரசோடு மேற்கொள்ள இருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு அவருடைய முன்னிலையிலே பல தொழில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்கிறது. இதன் வாயிலாக இந்த ஒப்பந்தங்கள் அன்றைக்கு வரக்கூடிய ஒப்பந்தங்கள் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு 60 ஒப்பந்தங்கள் அன்றைக்கு மட்டுமே கையெழுத்தாகக்கூடிய அளவிலே இருக்கிறது. அந்த ஒப்பந்தங்களின் மூலமாக ஏறத்தாழ ஒரு 70,000 பேருக்கு வேலைவாய்ப்புகள் கூடுதலாக கிடைக்கும் என்றும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 60,000 இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்து சொல்கிறேன், பட் எவ்வளோ வருதுன்றது வீல் ஒர்க் இட் அவுட் அண்ட் சே. அண்டு இது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு இந்த ஃபவுண்டேஷன் ஸ்டோன் கொடுக்கக்கூடிய அடிக்கல் நாட்டக்கூடியது 21 திட்டங்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்டுகிறார்கள். அதேபோல் அன்னைக்கு இன்னாகுரேஷன் துவக்க விழாக்கள் 12 திட்டங்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கியும் வைக்கிறார்கள் என்ற நல்ல செய்தியினை நான் உங்களிடத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தமிழக அரசை பொறுத்தவரை நீங்கள் இப்போ இவ்வளோ புள்ளி விவரங்கள் கொடுக்குறீங்க, ஆனால் ஆளுநர் சொல்கிறாரு ஹரியானா மகாராஷ்டிரா போன்று முதலீடுகளை வந்து தமிழ்நாடு ஈர்க்கலை, 6வது இடத்துல இருந்து விட்டுருக்கு. அதே போல் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு தமிழ்நாடும் வளர வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்தை பகிரங்கமாக முன்வைக்கிறேன். மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் நேற்று ஒரு நிகழ்ச்சியில் தெரிவித்த இந்த கருத்தை பத்திரிகையின் வாயிலாகவும் நான் அறிந்து கொண்டேன். அவர் பேசியதை ஊடகங்களின் வாயிலாகவும் நான் பார்த்தேன். அது குறித்து தொழில்துறையினுடைய சார்பிலே என்னுடைய விளக்கத்தை நான் தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னால், பொதுவாக தமிழ்நாடு இந்த ஓராண்டு காலத்திலே மாண்புமிகு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர்கள் பொறுப்பேற்றது கொண்டதற்கு பிறகு தொழில் முதலீடுகளை பெறுவதிலும் தொழில் வளர்ச்சியை பெறுவதிலும் எவ்வளவு பெரிய மகத்தான சாதனைகளை செய்திருக்கிறது என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். இந்த செய்தியாளர் கூட்டத்தினுடைய துவக்கத்திலேயே நான் குறிப்பிட்டேன், எந்த அளவிற்கு இன்று வரை தொழில் முதலீடுகளை நாம் பெற்றிருக்கிறோம். ஏறத்தாழ 94,000 மேற்பட்ட 95,000 கோடி நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். 94,000 கோடி ரூபாய்க்கு இன்றைக்கு வரை தொழில் முதலீடுகளை ஈர்க்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. இந்தியாவிலே இருக்கக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாட்டை நோக்கி இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு பல்வேறு தொழில் நிறுவனங்கள் போட்டி போட்டுக்கொண்டு தமிழ்நாட்டிலே தொழில் துவங்குவதற்கு ஆர்வமாக வருகிறார்கள். இன்னும் குறிப்பாக நான் சொல்ல வேண்டுமென்றால் ஆட்சி பொறுப்பினை ஏற்றுக்கொள்ளுகிற போது கோவிட் பெருந்தொற்றினுடைய கிருப்பில் நாம் இருந்தோம். அப்படி இருக்கக்கூடிய அந்த காலத்தில் ஜூலை மாதம் இதே போன்று 20ஆம் தேதி நாம் ஒரு
முதலீட்டாளர்கள் மாநாட்டை நாம் நடத்துகிற போது அந்த மாநாட்டில் அன்றைக்கிருந்த அத்தகைய சூழ்நிலையிலேயே 17,000 கோடி ரூபாய்க்கு தொழில் முதலீடுகளை உருவாக்குவதற்கு முதலீட்டாளர்கள் வந்தார்கள் என்று சொன்னால் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அசைக்க முடியாத நம்பிக்கையின் காரணமாக வந்தார்கள். இதற்கு காரணம் கோவிட் பெருந்தொற்று காலத்தில் கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த தொழில் நிறுவனமும் மூடிவிட்டது அல்லது தமிழ்நாடு வேறு பல நாடுகளில் இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ்க்கு ஆனர் பண்ண முடியாத நிலை வந்தது, இங்கிருந்து பொருட்களை கொண்டு செல்ல முடியவில்லை என்ற சூழ்நிலை வந்துவிடக்கூடாது என்பதற்காக அத்தனை நிறுவனங்களும் இயங்க வேண்டும், இன்னும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய தொழிலாளருக்கு வேக்சினேஷன் செய்ய வேண்டும், எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ் ஏற்றுமதிக்கான கொடுத்துக்கக்கூடிய அந்த கமிட்மெண்ட்ஸை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற உணர்வோடு அத்தனையும் தொழிற்சாலைகளில் எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் இயங்குவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர்கள் செய்து கொடுத்திருக்கக்கூடிய ஏற்பாட்டின் அடிப்படையில் மிகப்பெரிய நம்பிக்கை அவர் மீது வந்தது. இத்தகைய சூழ்நிலையிலும் கூட தொழிற்சாலை இயங்குவதற்கு முதலமைச்சர் உறுதுணையாக இருக்கிறார் என்றால் தமிழ்நாட்டுக்குத்தான் நாம் செல்ல வேண்டும் என்கின்ற அந்த ஒரு நிலைப்பாட்டோடு வந்தார். அப்படி அவர் வந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நம்முடைய மதிப்பிற்குரிய நேற்றைய தினம் ஒன்றிய அரசினுடைய நிதி அமைச்சர் அவர்கள் நேற்று வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் ஈஸ் ஆஃப் டூயிங் இது செய்யக்கூடிய மிக முக்கியமான டாப் அச்சீவர்ஸ் என்று சொல்லக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு இடம்பெறக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறது. அப்படி என்று சொன்னால் 14th இடத்தில் இருந்தக்கூடிய தமிழ்நாடு இன்றைக்கு நாம் 3rd இடத்திற்கு வந்திருக்கோம் என்று சொன்னால் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய இந்த சீரிய முயற்சியின் காரணமாக தமிழ்நாடு அரசினுடைய தொழில்துறையினுடைய நடவடிக்கையின் காரணமாக தொழில் முதலீட்டாளர்கள் நாம் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையில் இங்கே வரக்கூடிய காரணத்தினால் அதிகபட்சமான தொழில் முதலீடுகள் வந்த காரணத்தினால தான் இது வந்திருக்கு. அதற்கு மாண்புமிகு நம்முடைய மத்திய ஒன்றிய நிதியமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த தரவுகள் நேற்று அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இது மிக முக்கியமான தரவே அதற்கு ஒரு சரியான ஆதாரமாக இருக்கிறது என்கின்ற விளக்கத்தை நான் தெரிவிக்கிறேன். கூடுதலாக இன்னொரு விளக்கத்தையும் நான் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. பொதுவாக என்ன சொல்கிறாங்க, மகாராஷ்டிரா ஹரியானா இங்கேயெல்லாம் உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய முதலீடுகள் தமிழ்நாட்டினுடைய முதலீடுகளை விட 4 கூடியிருக்கு 5 கூடியிருக்கிறது என்று சொல்கிறார். இதுக்கு என்ன அடிப்படையான காரணம்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இது இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளோ வருகிற போது அந்த கம்பெனி எந்த இடத்திலே தலைமையகத்தை கொண்டிருக்கிறதோ அங்கே வைத்து அவர்கள் எடுக்கிறார். உதாரணத்துக்காக ஒரு கம்பெனி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய தலைமையகம் ஒரு மாநிலத்தில் இருக்கலாம், உற்பத்தி அலகு இன்னொரு மாநிலத்தில் இருக்கலாம். இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளோவை எங்கே எடுத்துக்கொள்கிறார் என்றால் அந்த நிறுவனங்களுடைய தலைமையகத்தில் எடுத்துக்கொள்கிறார்கள். எனவே அந்த மாநிலங்களுக்கு அந்த கிரெடிட் போய் சேர்கிறது. உதாரணத்துக்கு இன்னும் கூட சொல்ல வேண்டும், தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால் உண்டாய் இன்றைக்கு நம்முடைய சென்னையில் இருக்கிறது. உண்டாயினுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட் இங்கே இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் யூனிட்ஸ் ஆக்சுவல் ஃபிசிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே இருக்குது, ஆனால் அதனுடைய தலைமையகம் டெல்லியில் இருக்குது. ஓலா நிறுவனம் அதனுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட் அதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் யூனிட் எங்கே இருக்கிறதுன்னு கேட்டால் கிருஷ்ணகிரியில் இருக்கிறது, ஆனால் அதனுடைய தலைமையகம் பெங்களூரில் இருக்கிறது. டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு அவர்கள் எடுக்கிற போது தலைமையகம் எந்த மாநிலத்தில் இருக்கிறதோ அந்த மாநிலத்திலே அவர்கள் கணக்கில் எடுத்துக்கொள்கிறார்கள். அதன்படி கணக்கில் எடுக்கிற போது உண்மையான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உண்மையான ஃபெசிலிட்டிஸ் உண்மையான வேலை வாய்ப்புகள் தமிழ்நாட்டிலே அதிகமாக இருந்தாலும் கூட இவருடைய தலைமையகங்கள் வேறு இடத்துல ஹெட் குவார்ட்டர்ஸ் வேறு இடத்துல இருக்கிறதுனால் அதற்கான அந்த கான்ட்ரிபியூஷனை அந்தந்த மாநிலங்களுக்கு அவர்கள் ஆட்ரிபியூட் செய்கிற போது இத்தகைய வித்தியாசங்களை சொல்கிறார்களே ஒழிய உள்ளபடியே ஃபிசிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்று நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால் அது தமிழ்நாட்டுக்குத்தான் இந்தியாவிலே மிக அதிகமாக இப்போது வந்திருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை என்பதை நான் இங்கே விளக்கமாக உங்களிடத்தில் தெரிவிக்கிறேன். இல்லை, நான் ஆளுநர் நேற்று தெரிவித்திருக்கக்கூடிய கருத்திற்கு என்னுடைய விளக்கத்தை இன்றைக்கு தெரிவித்திருக்கிறேன். என்னுடைய விளக்கமே இதற்கு போதுமானது. சார்,